ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சலின் பிளெஸி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கோலி இட்லி பார்க்க போகிறோம். இதை என்னோட மருமக செஞ்சு காட்டுறா. உங்களுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை பாதியிலே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாங்க. இது வெறுசாக சாப்பிட்றவும் நல்லாயிருக்கும். இது கார சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஏஞ்சல் பிளெஸி சேனல். இன்னைக்கு கோலி இட்லி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு, பச்சை மிளகாய், சீரகம், கடுகு, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு எண்ணெய். வாங்க செய்யலாம். உப்பு மறந்துட்டேன். தேவையான அளவு உப்பு. அம்மா இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாயிட்டு நாம இப்போ அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி விட்டுக்கலாம். நல்லா வெந்துச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆறு உருண்டை பிடிக்கலாம். ஆளுக்கு அவ்வளோ நல்லா பசஞ்சு வச்சிருக்கேன். அமைப்பு இதை சின்ன சின்ன உண்டையா பிடிக்கலாம். இது 51. இப்ப இட்லி தட்டுல வச்சு வேக வைக்கலாம். எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்தாச்சு. நம்ம இப்போ தாளிச்சிடலாம். கடகடன்னு அள்ளி போடு பாப்பா.